Blue Stars Higher Secondary School, Class Mont 1 and Mont 2. In today's class, we are going to see about slanting lines. Okay? See here, children. This is slanting line. Okay? This is slanting line. Slanting line. Slanting line na, the line vandhu konjo saiva irukko. Okay va? நம்ம 1லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்டாண்டிங் லைன் பார்த்தோம் இல்லையா, அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த லைன் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் பாருங்கள் இப்படி சாஞ்சிருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன் ஓகே. ஸ்லாண்டிங் லைனை ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று கீழிருந்து மேலே, விச் மீன்ஸ் டவுன்வர்ட்ஸ் டு அப்வர்ட்ஸ், மேலேருந்து கீழே, அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ். ஓகே, கீழேருந்து மேலே போடுறதும் ஸ்லாண்டிங் லைன் தான், மேலேருந்து கீழே எழுதுறதும் ஸ்லாண்டிங் லைன் தான். இது ரெண்டுமே ஸ்லாண்டிங் லைன் தான். ஓகேவா? ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். வாட் இஸ் திஸ் சில்ட்ரன்? இட்ஸ் அ ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். ஓகே, சாய்வாக இருக்கிறதுனால, ஸ்லாண்டிங் அப்படின்னாலே சாய்ஞ்சிருக்கிறது அர்த்தம். ஓகே, இட்ஸ் அ ஸ்லாண்டிங் லைன். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு ட்ரேஸ். யூ நோ வெரி வெல் ஆல்ரெடி, எப்படி ட்ரேஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. எப்படி ட்ரேஸ் பண்ணணும்? சி ஹியர், கீழே ஒரு பிக் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக் டாட்டில் தான் யூ ஹாவ் டு கீப் த பென்சில். ஓகே, அந்த டாட்லேருந்து, அந்த பிக் போல்டு டாட்லேருந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கனெக்டிங் ஆல் த டாட்ஸ் ஒன் பை ஒன் விதவுட் ஷேக்கிங் யோர் ஹேண்ட். உங்கள் கையை அசைக்காமல் இந்த பெரிய கருப்பு புள்ளி இருக்கு இல்லையா, இதிலிருந்து தான் நீங்கள் பென்சிலை வச்சு ஒரு ஒரு டாட்ஸாக ஜாயின் பண்ணிகிட்டே போகணும் கையாட்டாமல். ஓகேயா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ் இருக்கு இல்லையா, மேலேருந்து கீழே போடுறது. அதுலேயும் பாருங்கள், அந்த பிக் போல்டாக இருக்குல்ல டாட்டு, இதில் தான் பென்சிலை வச்சுட்டு, இந்த டாட்டில் பென்சிலை வச்சுட்டு ஸ்லோலி யூ ஹாவ் டு கனெக்ட் ஆல் த டாட்ஸ். ஓகே, இப்படி தான், இந்த டாட்லேருந்து தான் யூ ஹாவ் டு கோ அப், இந்த டாட்லேருந்து தான் யூ ஹாவ் டு கம் டவுன். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது, இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது, டாட் எங்கே இருக்கோ டாட்லேருந்து தான் நீங்கள் போகணும். ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். வாட் இஸ் திஸ்? ஸ்லாண்டிங் லைன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் லைனுக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது நம்மளோட வெப்சைட்டில், யூ ஹாவ் டு டவுன்லோட் தேட் அண்ட் யூ ஹாவ் டு டூ தேட். ஓகே, see this is what the worksheet. Okay, see here children, idu upwards ku. Okay, dot keela irukku pathingala, keela irundhu mele pogunu. Okay, upwards slanting line. Okay, ella dots irukku parunga, dots la nee have to slowly connect all the dots, small dots. Okay, next worksheet parunga, idu downwards to upwards. ஓகே, ஸ்லோலி ஹாவ் டு கனெக்ட் ஆல் த டாட்ஸ் அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ். டாட் மேலே இருக்குது, மேலேருந்து கீழே ஸ்லோலி ஹாவ் டு கனெக்ட். சி ஹியர், ஸ்லோலி ஹாவ் டு கனெக்ட் ஆல் த டாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி வில் சீ சம் ஸ்லாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ரெகுலராக சில பொருள்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸ்லாண்டிங்காக அந்த பொருள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சி ஹிய சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ ஸ்லைடு. ஓகே, நீங்கள் ஸ்லைட் விளையாடிருக்கீங்களா? எல்லோரும் இந்த ஸ்லைடில் கண்டிப்பாக விளையாடிருப்பீங்க, அட்லீஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸ்லைடு எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸ்லாண்டிங்காக இருந்தால் தான் உங்களால் அதில் ஸ்லைட் பண்ணி வர முடியும் இல்லையா. ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங், ஸ்லாண்டிங் லைன் இருக்குது அதில். ஓகே, நெக்ஸ்ட் சீசா. சீசாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாண்டிங், இந்த ஸ்லாண்டிங்கில் தான் இருக்கும் சீசா. நெக்ஸ்ட் கைட். இந்த கைட்டில் கூட பாருங்கள் நிறைய ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. பாருங்கள், இது ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன், இப்படி நிறைய அதில் ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இட்ஸ் அ லீனிங் டவர் ஆஃப் பைசா. ஓகே, பைசா அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்கா, லீனிங் டவர், சாய்ஞ்சிருக்கு ஒரு கோபுரம், சாய்ந்த கோபுரம். ஓகேவா, இது பைசா அப்படின்ற நகரத்தில் இருக்குது. இட்ஸ் அ லீனிங் டவர். பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சாய்ஞ்சிருக்கு, தெரியுதா,
இப்படி சாய்வாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை சாய்ந்து இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இட்ஸ் அ பர்த்டே கோன் இஸ்ன்ட் இட். பர்த்டே கோன் அதுலேயும் பாருங்கள் லைன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பென்சில் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? இல்லை, இந்த பென்சில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை ஸ்லீப்பிங் லைனில் ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை, அது எப்படி இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது இஸ்ன்ட் இட், ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த டென்ட்டு பாருங்கள், டென்ட் எப்படி இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது, தெரியுதா? நெக்ஸ்ட் இந்த அம்பரலா எப்படி வச்சுருக்காங்க, ஸ்லாண்டிங்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் அ பிரமிடு. ஓகே பிரமிடு இது வந்து எஜிப்டில் இருக்குது, இட்ஸ் அ பிரமிடு. பிரமிடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அது ஒரு ஆக்சுவலி இது ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும், கோன் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன் இருக்குது பாருங்கள், இதில் அதுலேயும் ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஷேப்ஸில் எது இதெல்லாம் ஸ்லாண்டிங் லைன் இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிளில் ஸ்லாண்டிங் லைன் இருக்குது, இது ஹெக்ஸஹன், ஹெக்ஸஹனில் பாருங்கள் எத்தனை ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் ஹெக்ஸகன் தான். ஓகே பாருங்கள் எத்தனை லைன்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்லாண்டிங் லைன்ஸ், இதில் ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது ஸ்லாண்டிங் லைனும் இருக்குது. நெக்ஸ்ட் இட்ஸ் அ ப்ரிசம். ஓகே ப்ரிசம் இது நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது இந்த ப்ரிசம் பற்றி படிப்பீங்க. ஓகேவா அதுவும் பாருங்கள் ஸ்லாண்டிங் லைனில் தான் இருக்குது. ஓகே ஸ்லாண்டிங் லைன் இருக்குது அதில், இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வரும். இது வழியாக லைட் பாஸ் ஆகும்போது ரெயின்போவோட 7 கலர்ஸும் தெரியும். ஓகேவா இட்ஸ் அ ப்ரிசம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இதில் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்ச் ஷேப் இருக்குது, ஆரஞ்ச் கலரில் ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஆ இட்ஸ் அ ட்ரையாங்கிள் இஸ்ன்ட் இட். ட்ரையாங்கிளில் பாருங்கள் ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இட்ஸ் அ டைமண்ட். ஓகே வாட் இஸ் இட், இட்ஸ் அ டைமண்ட். டைமண்டில் கூட பாருங்கள் ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஓகே குட் யூ சி தேட், ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது டைமண்ட்ஸில் கூட, ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. நெக்ஸ்ட் இட்ஸ் அ ரேம்ப். ஓகே ரேம்ப், ரேம்ப் இந்த ரேம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வீல் சேரில் உட்காந்துருக்கவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு, வண்டியில் ஏற்றுறதுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த ரேம்ப்ஸ் இருக்கும். ஏன்னா வீல் சேரு இல்லை ட்ராலிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த ரேம்ப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே நம்ம வீட்டிலே கூட இருக்கும், வண்டி ஏற்றுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, படிக்கட்டு இருந்தாலும் நடுவில் வந்து கொஞ்சமாக ரேம்ப் வச்சுருப்பாங்க வண்டியெலாம் ஏற்றி விடுறதுக்குன்னு. சி இங்கே பாருங்கள் இப்போது ஒரு பெரிய வெஹிக்கிளில் நம்ம வந்து ஏதாச்சும் உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கையில் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா, ஸோ வண்டி வச்சு இந்த மாதிரி ரேம்பில் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ வண்டியிலே வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம், பெரிய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய வண்டியெல்லாம் கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி அந்த வண்டியெல்லாம் ஒரு ரேம்ப் வச்சு இன்னொரு பெரிய வெஹிக்கிளில் ஏற்றி அனுப்பிடுவாங்க, கண்டெய்னரில் ஏற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகே ரேம்ப் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சர்லாம் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டேர்ஸ் இருக்கும். ஓகேவா அந்த ஸ்டேர்ஸும் எப்படி தான் இருக்கும், ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். சி ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள், இதில் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ளைட் ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா அப்படியே ஏற முடியாது, ஸோ இந்த ஸ்டேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னா இந்த ஸ்டேர்ஸில் ஏறி அவங்க ஃப்ளைட்குள்ளே போயிடுவாங்க பேசஞ்சர்ஸ். இதோ பாருங்கள் எல்லா பேசஞ்சர்ஸ் இங்கே ஏறுறாங்க, இங்கே இறங்குறாங்க, தெரியுதா? ஓகே இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டேர்ஸும் எப்படி தான் இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே சில்ட்ரன் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். டுடே வாட் வி ஹாவ் லேர்ன்ட், வி ஹாவ் லேர்ன்ட் ஸ்லாண்டிங் லைன். ஓகே ஸ்லாண்டிங் லைன்னா என்னது, கொஞ்சம் சாய்வாக இருக்கிற லைன், அவ்வளோதான். ஓகேவா சில்ட்ரன், ஓகே சில்ட்ரன் சி யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ.